السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, கடந்த சில வாரங்களாக மனிதனுக்கு தன்னடக்கம் அவசியம், அது முக்கியமாக மனிதனுக்கு தேவையான நற்குணம் என்பதை நம்ம பார்த்தோம். இந்த தன்னடக்கத்திற்கு எதிரான ஒரு பண்பு நம்மில் அநேகமான மக்கள்கிட்ட இருக்கிறது. அது என்ன பண்பு என்று சொன்னால் பெருமை, அகந்தம், அகந்தை, ஆணவம், இந்த மாதிரியான குணங்கள் உள்ளவர்களாகத்தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் இதை காட்டாவிட்டாலும் நம்மை விட கீழே உள்ளவர்கள்ட்ட நம்முடைய அகந்தையே, பெருமையே, ஆணவத்தை காட்டக்கூடியவர்களாகத்தான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது மாற்ற வேண்டிய ஒரு பயங்கரமான குற்றமாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் அல்லாவுக்கு எதிராக செய்த முதல் குற்றமே பெருமை தான். அல்லாவுக்கு எதிராக ஒரு குற்றம் உலகத்தில் நடந்திரு முதல்ல நடக்கிறது என்று சொன்னால் அது முதற் கூட்டமே இந்த இப்லீஸ் செஞ்ச குற்றம்தான். இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் பொழுது அல்லாஹ் வந்து அவருக்கு பணியை சொல்கிறான். இப்லீஸ் வந்து பணியை மறுக்கிறான். பணியை மறுப்பதற்கு என்ன காரணம்? என்னை படைத்த இறைவன் கட்டளை இடுகிறான், நான் செய்ய வேண்டும் அப்படி நினைக்காமல் யாருக்கு பணியை சொல்கிறாய்? அவர் பெருசா, நான் பெருசா? அந்த அகந்தைக்கு காரணம் என்னன்னா சஜிதா செய்ய பணியை மறுத்தானே அபா வஸ்தக்பர, அவன் மறுத்து பெருமை அடித்தான். காணமெனல் காஃபிரீன், இறை மறுப்பான ஒருவனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த இப்லீஸ் என்பவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பணியை மறுத்ததற்கு என்ன காரணம்னு கேட்டா தன்னை உயர்வாக நினைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை விட தாழ்ந்தவர் என்று நினைக்கிறான். ஹலக்தனி மின்னாரின் ஓ ஹலக்தொகு மின் தீன், என்னை நெருப்பால் நீ படைத்திருக்கிறாய். அல்லாட்ட வாதம் பண்றான், என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய், இவரை களிமண்ணால் படைத்திருக்கிறாய், களிமண்ணை விட நெருப்பு மேலானது, அதனால் நெருப்பால் படைக்கப்பட்ட நான் இவருக்கு பணிவேனா? அஸ்ஜுது லிமன் ஹலக்ததீனா, களிமண்ணால் நீ படைத்தவனுக்கு நான் பணிவதா? இப்படி எல்லாம் அல்லாஹ்விடத்தலைவன் பேசியதாக திருக்குறான் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப இதுல தான் அல்லாஹ் என்ன செய்யறான், கடும் கோபம் கொண்டு கியாம நாள் வரைக்கும் அவன் சபிக்கப்பட்டவன் ஆகிவிட்டான். அவனும் அவனுடைய வழித்தோன்றர்களும் கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்களாக ஆகிவிட்டதை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுக்கு எதிராக பெருமை பேசிய ஒரு காரணத்தினால, அகந்தை கொண்ட காரணத்தினால ஷைத்தான் வந்து ஷைத்தான் ரஜீம் ஒவ்வொரு நாளும் பேசுகிறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம். ரஜீம் என்றால் தூக்கி வீசப்பட்டவன், அல்லாஹுடைய அருளிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டவன் என்கிற பொருள்ல அவனுக்கு ரஜீம் என்கிற பட்டமும் சுமத்தப்பட்டு வீசியதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹுக்கு வந்து இவன் சொல்றதுல சிந்திச்சு பார்த்தால் ஒரு நியாயமா கூட தெரியலாம். ஏன்னா நெருப்புல படைக்கப்பட்டது சரிதான், இது மண், மூலப்பொருளை வச்சுதானே ஒன்றை தீர்மானிப்போம். மூலக இரும்பால் செய்யப்பட்ட பொருள் வந்து மட்டமானது, தங்கத்தால் செய்யப்பட்ட பொருள் வந்து உயர்வானது, இப்படிங்கிற ஒரு தத்துவத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் சொல்றது சரி மாதிரி கூட தெரியலாம். அல்லாஹ் என்ன பார்க்கறான்டா, நான் சொன்னு செய்தியே இல்லையா, இது பெருசு அது பெருசாங்கிற வாதம் எதற்கு என்று அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்பதை வந்து இந்த இப்லீஸுடைய வரலாறு நம்ம தெரிந்து கொள்ளலாம். திருமறை குர்ஆன்ல கூட அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த பெருமையை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு இது மாத்திரம் ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாரன் ஃபஹூரா, அகந்தையும் பெருமையும் கொண்ட ஒருத்தனை அல்லாஹ் விரும்பவே மாட்டான். ஒருத்தன் அகந்தை இருந்தால் பெருமை இருந்தால் அல்ல அவனை விரும்புறது இல்ல. அல்ல விரும்பலன்னு என்ன அர்த்தம்? விரும்பாட்டி சொர்க்கம் கிடைக்குமா? விரும்பாட்டி பரிசு கிடைக்குமா? ஒருத்தனுக்கு பிடிக்கலன்னு சொன்னா அவனுக்கு அல்லி குடும்பம் நம்ம அல்லாவுக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னு சொன்னால் அந்த தன்மை நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அல்லாஹ் வந்து பிடிக்கலன்னு கதைக்கு சொல்லலையுமா, அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. மூணா நாலாவது அத்தியாயத்துல 36வது வசனத்தில் இது இருக்கிறது. அல்லாஹ் வந்து அகந்தை பெருமை இருந்துச்சுன்னு சொன்னா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்ப அது ரெண்டும் பிடிக்காது என்று சொன்னால் அந்த செயல் நம்மகிட்ட இருக்கும் என்றால் என்னென்ன வகையிலெல்லாம் பெருமை வரும் என்பதை விளக்க போகிறோம். அந்த ஒவ்வொரு விஷயத்திலிருந்து நம்ம பெருமையை அகற்றி கொள்ள வேண்டும். அவ்வளவு பெரிய கடும் குற்றமாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல 31வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், உலா துஸ்ஹைர் ஹத்தக லின்நாஸ் உலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, நீ பூமியில அகந்தை கொண்டு அலையாதே,
அகந்தையுடன் நடக்காதே. இன்னல்லாஹ் லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபஹூர். அகந்தை பெருமை உள்ளவனை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்ப பூமியில் நடந்து செல்லும் பொழுது அகந்தையாக நீ நடக்கக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையும் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகவாசி யாருன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா? சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க. நரகவாசி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சு வச்ச நரகவாசிகள் ரசூலுல்லாஹ் இப்போ சொல்ல போகிறதில்ல. ஏன்னா சிறுக்கு வச்ச நரகவாசி, வணக்கு வழிபாடுகள் செய்யாட்டி நரகவாசி, இதெல்லாம் சகாபாக்கள் அறிந்து வைத்திருந்தாங்க. இது அல்லாமல் ஒரு நரகவாசி உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட் ஆமான்னு சொன்னோடனே குள்ளு உத்தில்லின் ஜவ்வாலின் முஸ்தக்பிரின், பெருமை அகந்தை ஆணவம் மமதை கொண்ட ஒவ்வொருத்தனும் தான் நரகவாசி. அவன் தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் ஜக்காத்து கொடுத்தாலும் ஹஜ்ஜி செய்தாலும் இன்ன பிற வணக்கங்கள் செய்தாலும் மண்டக்கணம் இருந்தால் அவன் நரகவாசி, கர்வம் இருந்தால் அவன் நரகவாசி, மமதை இருந்தால் அவன் நரகவாசி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி புகாரியில 6071 ஹதீஸில் இருக்குது. அப்ப நரகவாசியை சொல்லட்டுமா என்று கேட்டு பெரிய பெரிய நம்ம எதை பாரதூரமான குற்றம் என்று நம்ம நினைக்கிறோமோ அதை சொல்லாம, எதை நம்ம சாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவன் தான் நரகத்துக்கு போவான், இவன் எல்லாரும் நரகத்துக்கு செல்லக்கூடியவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த பெருமைங்கிறது அளவுக்கு அதிகமாக சில பேர்ட்ட இருக்கும், சில பேர் நடுத்தரமாக இருக்கும், சில பேர் லைட்டாக இருக்கும். லைட்டாக இருந்தால் கூட பாதிக்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, மன்கா லா யத்குல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. மன்கான ஃபி கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிபரின், பெருமையில் ஒரு அணு அளவுக்கு, பெருமை மலை மாதிரி வச்சுக்கிறங்க, அதில் ஒரு அணு அளவுக்கு உங்கள்கிட்ட எவன்கிட்ட இருக்குமோ அவனுக்கு உள்ளத்தில் இருக்குமோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். சின்ன பெருமையும் கூடாது. பெரிய பாரதூரமான பெருமை தான் கூடாது என்று கிடையாது, சிறிய அளவில் பெருமை அடைத்தாலும் அவனுக்கு சொர்க்கம் கிடையாது, சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன் இது அப்படி, ஏன் இது அல்லாஹ் வந்து வெறுக்கிறான், எதற்காக இந்த ஒரு செயலுக்கு வந்து இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறான் என்று கேட்டால், அல்லாஹ் தனக்குரிய தன்மைகளில் முக்கியமாக தனக்குரியதை ஆக்கி கொண்டு இந்த பெருமையை, பெருமை நான் தான், எனக்கு தான் உரியது பெருமை, எனக்கே உரித்தான ஒன்றில் ஒருத்தன் வந்து போட்டி போட்டால் நான் இப்படி விடுவேன். இந்த ஒரு காரணத்தினால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவனை பிடிக்காது, நீ உன நான் பெருமை அடிப்பேன், பெருமை அடிப்பதற்கு எல்லா தகுதியும் எனக்கு மட்டும்தான் இருக்கிறது, நீ பெருமை அடித்தாய் என்றால் எனக்கு பிடிக்காது என்பதை அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல் இஸ்ஸு இஸாருஹு, கண்ணியம் எனது மேலாடை, ஒரு கிபிரியா ஒரு இதாவுகு, பெருமை என்பது என்னுடைய கீழா மேலாடை, கண்ணியம் என்பது கீழாடை, கண்ணியம் என்பது வேஷ்டி, பெருமை என்பது என்னுடைய மேலே போடுற சட்டை மாதிரி, இந்த மாதிரி உள்ளது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, பொமையு நாசியுனி, இதில் எவனாவது எனக்கு போட்டியாக வந்தால் அஸ்அப்துஹு, அவனை வேதனை செய்வேன். எதுக்கு பெருமையை பிடிக்கலன்னா, எனக்கு உரிதம் எடுத்துக்கிட்டானே, எனக்கு மட்டும்தான் இது உள்ளது, எனக்கு மாத்திரமே உள்ள இந்த பெருமையை வந்து இவன் ஒரு அடியான் அற்பத்தின் மர்மமாக இருக்கிற ஒரு அடியான் எடுத்துக்கொண்டு போட்டிக்கு வர்றானே. அப்போ இந்த போட்டிக்கு வர்றதுனால அல்லாஹ் என்ன செய்யறானா, நீங்க மனுஷன் பெருமையை காட்டுறீங்க, அல்லாஹ் இதில் சம்மந்தப்படவே இல்லை, அல்லாஹ் அப்படி பார்க்குறான், இது எனக்கு உள்ளதில், நான் தானே இப்படிலாம் நடக்க முடியும், எனக்கு தானே தகுதியெல்லாம் இருக்கிறது, இவன் சக அடியான்ட்ட போய் காட்டுகிறானே என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு போட்டின்னு நினைக்கிறான். நீங்கள் யாரிடத்தில் எல்லாம் உங்கள் ஊழியர்கிட்ட நீங்கள் காட்டலாம், உங்கள் தொண்டர்கள்ட்ட காட்டலாம், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பலவீனமான உறுப்பினர்கிட்ட காட்டலாம், ஏழைகள்கிட்ட காட்டலாம், அந்தஸ்து இல்லாதவர்கிட்ட காட்டலாம், அல்லாஹ் எப்படி எடுத்துக்கிறான், அவங்ககிட்ட காட்டுறத எடுத்துக்கிறான். நீங்கள் பெருமையை காட்டுவது ஒரு மனுஷன்கிட்ட, ஒரு பெண்ணிடத்தில், ஒரு முதியவர்கிட்ட, ஒரு ஏழைகிட்ட காட்டுறீங்க, ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இது என்னுடைய வேலையில், இந்த தகுதி எனக்கு மட்டும்தானே இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், பொம்மை யுனாசியவனி, யார் பெருமையில என்னோடு போட்டி போடுகிறானோ அதப்துஹு, அவனை நான் தண்டிப்பேன், அதாப்பு செய்வேன். இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம விளங்குற என்னன்னு கேட்டா, பெருமை இருக்கக்கூடாது என்பதை ஆழமா பதிய வச்சுக்கிறங்க. எது எது பெருமைன்னு ஒண்ணு பார்ப்போம். பெருமைங்கிற கூடவே கூடாது, அப்படி நம்ம இருக்கும் என்று சொன்னால் அதை இப்ப மாத்தி கொள்ளலாம், பெரிய விஷயம் கிடையாது, மனசுல உள்ளதுதான். பெருமைங்கிற கஷ்டப்பட்டு உழைச்சி மாத்திர விஷயம் கிடையாது. அகந்தை திமுறு இருந்துச்சுன்னு சொன்னால் மனசை அப்படி லேசாக மாற்றிக்கிட்டால் பொறுமை தன்னால் போய்விடும். அந்த பெருமை இருக்கக்கூடாது என்பதை எப்படி ஒழிக்கிறது என்பதை ரெண்டாவது பார்க்கலாம். முதல்ல பெருமை என்பதை பெரிய குற்றம் என்று வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த பெருமையில் ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்று வந்து சிலருக்கு அல்லாஹ் வந்து ஏதோ கொடுத்துருப்பான், ஒருத்தன் ஏழை ஒருத்தன் பணக்காரன், ஏதோ பணங்கிற ஒரு அந்தஸ்து உள்ளது தானே, அதனால ஒரு பெருமை வரலாம், மனுஷனுக்கு வரலாம், இது வரக்கூடாது ஒரு விஷயம். இது ஒரு வகை, ஒருத்தன் அதிகாரம் இருக்கு ஒருத்தன் அதிகாரம் இல்லை,
இருக்கிறவனு இல்லாதவனும் சமமா கிடையாது. ஒருத்தன் படிப்பு இருக்கு, ஒருத்தன் படிப்பு இல்லை. படித்தவனும் படிக்காதனும் சமமா கண்டிப்பாக சமம் கிடையாது. இப்படியான ஒருத்தன் அழகாக இருக்கிறான், ஒருத்தன் அழகு இல்லாமல் இருக்கான், ரெண்டு சமமாக பார்வையில் சமம் கிடையாது. ஒருத்தன் ஆஜானுபாகவாக இருக்கான், ஒருத்தன் நொஞ்சானாக இருக்கிறான், ரெண்டு சமமாக சமம் கிடையாது. இதில் இந்த மாதிரி பார்க்கும்போது சில தகுதிகள் வந்து ஒரு கூடுதலாகவும் சிலது கம்மியானதாகவும் மனிதர்களால் பார்க்கப்படுகிறது. இதிலே பெருமைக்கு இதிலே அடிக்கக்கூடாது. இது இல்லாமல் பெருமைக்கு சம்மந்தமே இருக்காது. அதில் பெருமடிக்கிறோம், பெருமைக்கு ஒரு ரீசன் இருக்கும். அப்படி பெருமை அடித்தாலும் மார்க்கத்தில் குற்றம். சில விஷயங்கள் இருக்கிறது, இது பெருமை அடிக்கிறதுல வரவே வராது. இதில் உனக்கு பெருமையே இல்லை, இல்லாத ஒன்றை வந்து பெருமை நினைக்கிறான்னு சொன்னால் அது முதல் இடத்துல வைத்து இஸ்லாம் கண்டிக்கிறது. அது இஸ்திக்கு பார்பி கைரில் ஹக், ஹக்கு இல்லாமல் நியாயம் இல்லாமல் பெருமடித்தல் அல்ல. பெருமை அடிக்கிறது கூடாதுங்கிறான். ஒரு நியாயம் வேணாமாடா பெருமை அடிக்கிறதுக்கு, நியாயம் இல்லாமல் பெருமை அடிக்கலாமா என்று கேட்குறான். நியாயம் இல்லாமல் பெருமைடா என்ன? உதாரணமாக அதில் ஃபஸ்ட்டு இடத்துல வர்றது என்னென்னு கேட்டால், உங்கள்கிட்ட உள்ள தகுதியை கொண்டு பெருமை அடிக்காமல் உங்கள் பாட்டை அப்படி செஞ்சான், உங்கள் முப்பானை அப்படி செஞ்சான், எங்கள் இணை இப்படிப்பட்டது, எங்கள் குளம் இப்படிப்பட்டது நடிக்கிறிய, இது என்ன ஒன்றை ஒன்றை என்ன போயிருக்குது? நாங்கள் யார் தெரியுமோ ஆண்டு பரம்பரைக்கு, நீ இப்போ என்னவா இருக்கிற, உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? உன்னுடைய பாட்டனோ கொள்ளு பாட்டனோ ஆண்டு போறான், அவன் ஆண்டாதான் முடிஞ்சு விட்டது. அவன் அடிச்சா பெருமையில் அவனுக்கு ஒரு நியாயம் இருக்கு, அதுவும் கூடாது. அவன் பெருமைக்கு உன் பெருமைக்கு என்ன வித்தியாசம்? அவன் அடிக்கிறான் என்றால் அவன்கிட்ட அது இருக்கிறது, அந்த அதிகாரம் பவர் அந்தஸ்து ஏதோ ஒன்று இருக்கிறது. அந்த இருக்கிறதுனால தலையில கொஞ்சம் சைத்தான ஏறி அந்த பெருமை உண்டாக்குவான். இந்த பாரம்பரியத்தை வச்சு, குளத்தை வச்சு, கோத்திரம் வச்சு பெருமை அடிக்கிறீங்களே, இதுல உங்களுக்கு என்ன ரோல் இருக்கிறது? இழிவுதான் இருக்கிறது. என்ன இழிவு? அவன் ஆண்டா நீ ஆளலையில் உனக்கு கேவலம் தானே, உன் கொள்ளுப்பாட்டை ஆண்டு இருக்கிறான், நீ இப்போ ஆள்ற நிலையில் இல்லை, உனக்கு கேவலமா பெருமையா? நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி திறமையை சொன்னால் பரவாயில்லை, வலிமையை சொன்னால் பரவாயில்லை, அவனுடைய சக்தியை சொன்னால் பரவாயில்லை. நான் யார் என்று சொன்னால் இன்னாருடைய புள்ளை, நான் யார் என்று சொன்னால் இந்த கோத்திரத்தில் பிறந்தவன், இப்படின்னு சொல்லி பெருமை அடிக்கிறதுக்கு இதில் என்ன உண்டை என்ன இருக்குது? இப்போ பெருமை அடித்தவன் இருக்கணும்ல ஏதாவது, உங்க அப்பனோ கொள்ளு பாட்டினோ ஒரு பெரிய அந்தஸ்தில் இருந்தா உனக்கு என்ன? அதுல ஒண்ணுமே கிடையாது. உன்ட்ட அந்த தன்மை ஏதாவது இருக்குதா? இருந்தா நீ இப்படி இருக்க மாட்டிய, சொல்லி காட்டிட்டு நீ தான் அந்த இடத்துல இருப்பிய. அடுத்தவனுடைய முன்னோர்களுடைய அந்த பெருமையை சொல்லி, அப்புறம் அந்தஸ்தை சொல்லி பெருமை அடிக்கிறானே, இதுக்கு நியாயமே கிடையாது, ஒரு லாஜிக்கே கிடையாது. இதை வந்து சிந்தித்து பார்த்தீங்கன்னா கிறுக்கன் சொல்லி, என்ன எப்படி இது பெருமை அடிக்கல, என்ன இருக்கு இவனுக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அர்பவுன் பி உம்மத்தி மின் அம்ரில் ஜாஹிலியா, நாலு காரியங்கள் இருக்கிறது என் உம்மத்தில், என் சமுதாயத்தில் நாலு காரியங்களை செய்கிறார்கள். அவை அறியாமை காலத்தின் வழக்கங்கள், ஜாஹிலியா காலத்துடைய வழக்கங்கள் என்று சொல்லிவிட்டு, அதா எத்திருக்கூணகுன அதை விடவே மாட்டேன் என்கிறார்கள். இருந்துகிட்டே இருக்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நாலு தன்மை போகவே மாட்டேங்குது, நம்ம உம்மத்தில் இருக்குது என்று சொல்லிவிட்டு, அதில் ஒன்று என்னென்னு கேட்டா, பாரம்பரிய பெருமை. இந்த நாலு தன்மையை சொல்லிட்டு அந்த நாளில் ஒரு விஷயம் என்னது? அல் ஃபஹுரு ஃபில் அஹ்சாப், பாரம்பரியத்தில் நாங்கள் எந்த அந்தஸ்து தெரியுமா, எந்த குளம் தெரியுமா, கோத்திரம் தெரியுமான்னு பெருமடிக்கிறார்களே, இது முதலிடத்தில் உள்ளதாக சொல்கிறார்கள். அதே மாதிரி வந்து ஒரு தானு ஃபில் அன்சாப், அதுக்கு எதிர்ப்பதமாக பாரம்பரியத்தை சொல்லி குறை சொல்றது. ஒருத்தனுடைய கொள்ளுப்பாட்டை எந்த திருட்டனா இருந்திருப்பான், நீ திருட்டு போய் மோந்தான், இவனுக்கு அதில் சம்மந்தம் என்ன இருக்கு? இவன் ஏதோ ஒரு கெட்ட ஒரு கோத்திரத்தினுடைய பரம்பரையா இருக்கட்டும், தப்பி தப்பாக பிறந்தவனுடைய பிள்ளையா கூட இருந்துட்டு போறான், இவன் யாரு? இவன்கிட்ட என்ன தப்பு கண்டீங்க? இவனிடத்துல தப்பு காணாம இவனுடைய முன்னோர் கொள்ளுப்பாட்டினாரோ எந்த ஒரு பரம்பரையோ ஒரு தவறான ஒரு பேரை வாங்கியிருந்தாரோ என்று சொன்னால் அதை இவன் மீது சுமத்தலாமா? அப்ப ரெண்டையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாரம்பரியத்திலையும் பெருமை அடிக்கிறீங்க, பாரம்பரியத்திலையும் இழிவு சுமத்துறீங்க. பாரம்பரியத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பெருமடிக்கிறது நீங்க உள்ள ஜாகிலியா காலம், பாரம்பரியத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தனை கேவலப்படுத்துறது நீ இந்த வம்சம் உனக்கு தெரியாதா? சில பேர் ஒதுக்கி வச்சிருப்பாங்க, அதை சொல்லி என்ன செய்யறது, நீ இந்த சாதி தானே, நீ அந்த சாதி தானே என்று அவனை இழிவுபடுத்துறது. இந்த மாதிரி உள்ள விஷயங்களும் என்ன இருக்கிறது? அந்த ஜாகிலியா காலம். அதே மாதிரி சொல்றாங்க, இந்த நட்சத்திரங்களை வைத்து இந்த நட்சத்திரம் இப்படிதான் மழை பெய்யும், அப்படிதான் ஜோசியம் பார்க்கறது, அதுவும் இந்த உம்மத்துல இருக்குன்னு சொல்கிறார்கள். உன் நியாகத்து ஒப்பாரிவிக்கிறது, நாலு காரியம் நமக்கு ரெண்டு தான் இப்ப தேவை, அந்த நாலு காரியம் இந்த உம்மத்துல இருக்கிறது. அதுல ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டா, பாரம்பரியத்தை வைத்து பெருமை அடிக்கிறது, பாரம்பரியத்தை வைத்து சிறுமைப்படுத்துவது. இந்த ரெண்டு செயலும் ஜாகிலியாக்கள்கிட்ட இருந்த ஒரு தன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இதை எப்படி எல்லாம் இஸ்லாம் ஒழிக்குது, இந்த பாரம்பரியத்துல எந்த அந்தஸ்தும் பெருமையும் கிடையாது என்பதற்கு பெரிய விஷயம் சொல்வதாக இருந்தால், இந்த உம்மத்திலேயே
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து மனித குலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து உலகம் அழிகிற காலம் வரைக்கும் படைக்கப்பட்ட மனிதர்களில் முதலிடம் யாருக்கு என்று கேட்டால் இப்ராஹிம் நபின்னு சொல்லிடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் இப்ராஹிம் நபிக்கு என்ன இருக்கு, அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து கூட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய தூதராக இருந்தாலும் அவர்களே அல்லாஹ் என்ன கட்டளை இடுகிறான், இத்தபே மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, முகமதே இப்ராஹிம் மார்க்கத்தை நீ ஃபாலோ பண்ணு, பின்பற்று என்று கட்டளையிடும் அளவுக்கு இப்ராஹிம் நபி அவர்கள் மிக உயர்ந்த ஒரு தகுதியில் உள்ளவர்கள். நம்ம தொழுகையில் கூட என்ன செய்கிறோம், அத்தஹியாத் ஓதுறோம், அத்தஹியாத்தில் துவா ஓதுறோம், சலவாத் ஓதுறோம். அதில் என்ன வருது, அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின், இறைவா முகமதுக்கு அருள் புரிவாயாக, ஆலி முகமதின், முகமதுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாக, எந்த மாதிரி அருள் புரிவாயாக, கமா சொல்லை தலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு செஞ்ச அருள் மாதிரி எங்க நபிக்கும் செய்வாயாக. இப்போ எங்க கொண்டே வைக்கிறோம், இப்ராஹிம் நபி அவர்களுக்கு தான் ரொம்ப அருள் செஞ்சிருக்கிறான், அந்த அருள் மாதிரி எங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் செய்வாயாக. ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதி அதை உறுதிப்படுத்துறோம், என்ன படுத்துறோம், இப்ராஹிம் நபி தான் அல்லாஹ்வுடைய படைப்புகள்லேயே அல்லாஹ்வுக்கு ஓப்பானவர், ரொம்ப ஓப்பானவர். அதுக்கு அடுத்த ரசூலுல்லாஹ் வருவாங்க, அவ்வளவு பெரிய அந்தஸ்தில் உள்ள ஒரு ஆள். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்னு கேட்டா, இத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய உற்ற தோழராக்கிட்டான். மனுஷன் வந்து அல்லாஹ்வுக்கு தோழராக முடியுமா, தோழர்னு சொன்னால் அந்தந்த இனத்துல தான் வரும். மனுஷனுக்கு மனுஷன் தோழனா இருக்கலாம், ஆட்டுக்கு ஆட்டு தோழனா இருக்கலாம், மாட்டுக்கு மாட்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம். அல்லாஹ்வுக்கு மனுஷனுக்கு என்ன உறவுக்கு ஏதாவது இருக்கா, தோழமைக்கு ஏதாவது இருக்கா, அடிமை தான் நம்ம. அல்லாஹ் எஜமான் நம்ம அடிமைங்கிற உறவை தவிர தோழமை நட்புக்கெல்லாம் ஈக்குவலான பவராக இருக்கிறது இல்லை. ஆனால் மனித குலத்தில் ஒருத்தர் தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் அவர் நம்ம ஃப்ரெண்டுங்கிறான். போவார், மனைவியை கொண்டே பாலைவனத்தில் விடுனால் விடுவார். என்ன செய்ய சொன்னாலும் கட்டுப்படக்கூடிய ஒருத்தராக யார் இருந்தா, இப்ராஹிம் நபர்கள் இருந்தார்கள். மறுமை நாளில் நம்ம எல்லாரும் நிர்வாணமாக எழுப்பப்படுவோம், எழுப்பும் ட்ரெஸ்லாம் இருக்காது, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இப்படி இருப்போம். நிர்வாணமாக எப்படி பிறந்தோமோ அப்படிதான் எழுப்பப்படுவோம், பிறக்கும் போது ட்ரெஸ் போட்ட பிறந்தோம், பிறக்கும் போது எப்படி நீங்கள் பிறந்தீர்களோ கமா பதாக்கும் தவுதும், நீங்கள் எப்படி பிறந்தீர்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வும் சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள். அப்போ கூட சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நிர்வாணமாக இருந்து ஆம்பளை பொம்பளையில் இருப்பாங்களே எப்படி, அவங்களே கேட்குறாங்க விகாரமாக இருக்குமேண்டு. அந்த திடுக்கத்தில் அந்த பயங்கரமான சூழ்நிலையில் அந்த நினைப்பாம ஒருத்தருக்கு வர பதறிட்டான், நர்சி நர்சின்னு கிடப்பான், எதுவும் தெரியாது, தான் நிர்வாணமாக இருப்பது தெரியாது, தன் பக்கத்தில் கொடுத்த நிர்வாணமாக இருப்பது தெரியாது, எதுவுமே அவனுக்கு தெரியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ நிர்வாணமாக இருக்கிறவளுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னா ட்ரெஸ் கொடுக்க சொல்லுவான், ஆடை கொடுங்க. இப்போ படைச்சபடி எழுப்புறதுக்காக தான் நிர்வாணம், ஒவ்வொருத்தருக்கும் உடை தரப்படும். ஃபஸ்ட்டு கூட இப்ராஹிம் நபி தான் கொடுக்கணும், முத முதல் இப்ராஹிம் கூப்பிடும், முதல்ல ஆதமுக்கு தான் கொடுக்கணும், கொடுக்குறா இருந்தால் அவர் தான் முதல் மனுஷர், அவரை கொடுக்காம அல்ல ரசூல்லா குடிக்கணும், அல்லாவுக்கு ஹபீபானால் அவங்களும் கொடுக்காம யார் கொடுக்குறான், முதல்ல ட்ரெஸ் கொடுக்கறது யாருக்குன்னு கேட்டால் இப்ராஹிம் நபியை கூப்பிட்டு இருந்தா, முதல்ல டாடையை போடு. அந்த ஒட்டுமொத்த அம்புட்டு பேர்லையும் ஒரே ஒருத்தருக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸை கொடுக்குறான்னு என்ன அர்த்தம், அவ்வளோ பெரிய தகுதி பாரம்பரியம் யாருக்கு இருக்கிறது, இப்ராஹிம் நபிக்கு இருக்கிறது. ஆனால் அவருடைய தகுதியை தரலாம் பார்த்தானே தவிர அவருக்காக வேண்டி அவர் தகப்பனார் கொடுத்தானா, இவ்வளவு பெரிய அந்த சூழல் இப்ராஹிம் நபியா இருந்தாலும் அவருடைய தகப்பனாருடைய நிலைமை என்ன, ஏற்றுக்கொள்ளல, இந்த கொள்கையில் இல்லை, இந்த சிறப்பு இல்லை, எதுக்கு ஒரு பங்கு இல்லை, எதிரியா இருந்தார். அவரை பற்றி எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, இப்ராஹிம் நபி அவர்கள் தந்தைங்கிற ஒரு முறையில அவங்க அறிவுரைலாம் சொல்லி பாக்குறாங்க, கேட்க மாட்டேன்ட்டார். அவர் என்ன செய்யறாரு கேட்டா, இறைவா என்னுடைய தகப்பனாரை மன்னிச்சிரு, சொல்லி சொல்லி கேட்க மாட்டேங்கிறாரு, என்னுடைய தகப்பனாரை நீ மன்னித்து விடு அப்படின்னு கேட்டுவிட்டார். மன்னிப்பு தானே கேட்டார், அதிகாரத்தையே கேட்டார், தன்னுடைய தகப்பனாரை மன்னிச்சிருன்னு கேட்டார். அவ்வளவு பெரிய ஹலீலா இருந்தும் கூட, அல்லாஹ்வுக்கு நேசமானா இருந்தும் கூட அல்லாஹ்வுக்கு கடும் கோபமாக விட்டது. என்ன கேட்குறாய், அப்போ பாரம்பரியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கல, உங்க அப்பா உங்க அப்பனை பரவாயில்ல, ஒரு தப்பு செஞ்சிருவான், இன்னொரு மகனா விட்டு போங்கன்றாங்க, தப்பு செஞ்சா நல்லா தெரிஞ்சு கொடிய குற்றம்னு தெரியும், இன்னாருடைய வாப்பா சரி விட்டுருங்க, இன்னாருடைய பிள்ளை விட்டுருங்க, இன்னாருடைய தம்பி அப்படா விட்டுருங்க சொல்றோமா இல்லையா. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், எதை பாக்குறான், இப்ராஹிம் நபி மட்டும்தான் பாக்குறான். ஏன்னா அந்த தகுதிக்கு அவர் உரியவரா இருந்தார், அந்த தகுதிகள் எல்லாம் தியாகம் எல்லாம் அவரிடத்தில் இருந்தது, அவர் தகப்பன்ட்ட இல்ல. அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான்னு கேட்டா, இப்ராஹிம் நபி தன் தகப்பனருக்காக பாவ மன்னிப்பு தேடினார்,
அல்லாஹ் கண்டித்த பிறகு இப்படி கேட்க கூடாது என்று எச்சரித்த பிறகு அதிலிருந்து விலகி கொண்டார். உமாக்கான இஸ்திக்பார் இப்ராஹிம் அலி அபி இல்லா முஹைதத்தின் வாதக ஐயாஹு அவருக்கு வாக்களித்ததற்காக தந்தைக்கு அவர் பாவ மன்னிப்பு தேடினார். புலம்மா தபையன் அன்னகு அது உள்ளில்லா அல்லாவுடைய எதிரி என்று தெரிந்த பிறகு தபர்ற மின்ஹு அதிலிருந்து விலகி கொண்டார். யாரெல்லாம் தெரியாம செஞ்சிட்டேன், எங்க வாப்பான்னு நான் கேட்டுவிட்டேன், நீ உன் வாப்பா நான் பார்க்க மாட்டேன், உங்ககிட்ட என்னன்னு பார்ப்பேன், நீ அந்த செயலுக்குரியவனா, உனக்கு அந்த தகுதி இருக்குதான்னு பார்ப்பானே தவிர உங்களுடைய உங்களை பெற்றெடுத்த தந்தை என்ற காரணத்தினால் அதுக்கு எந்த மரியாதை சில அதில் கிடையாது. அப்போ தீண்டா எப்படி ஒழிக்குது சில அந்த பாரம்பரிய பெருமை எப்படி ஒழிக்குதுன்னு கேட்டால், மகன் செய்ததுக்கு இப்போ தந்தை பெருமை இல்லை, தந்தை செய்ததில் மகனுக்கு பெருமை இல்லை இப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தில் சொல்கிறான், இப்ராஹிமோட ரசூல்லாட்டு அழகான முன்மாதிரி இருக்குங்கிற ஹதீஸ் நீ கேட்டுப்பீங்க குர்ஆன் வசனத்தை மேல் அதுலாம் லக்கது கானலுக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசனா அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது, இது எல்லாம் மீளாது மேலையிலும் கேட்பீங்க, இது குர்ஆன்ல உள்ள வசனம், ரசூல்லாட்டு முன்மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி இப்ராஹிம் நபிக்கு அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறான், லக்கது கானலுக்கும் ஃபீ ரசூல் ஃபி இப்ராஹிம உள்ளதீனமாக உஸ்வதுன் ஹசனா இப்ராஹிமிடத்திலும் அவர் சமுதாயத்திலையும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுக்கிறான். அப்போ நமக்கு அழகான முன்மாதிரி யார் என்று கேட்டால் ரசூல்லா முன்மாதிரி, இப்ராஹிம் நபி முன்மாதிரி. இப்ராஹிம் நபி முன்மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஒரு விஷயத்தில் கிடையாது, இந்த பாரம்பரிய பெருமை விஷயத்தில் கிடையாது, இந்த பாரம்பரியத்துக்காக துடிச்சிச்சு அவரு, துடிச்சு போய் வாப்பாக மன்னிப்பு கேட்டார, அவர் தகப்பனுக்கு மன்னிப்பு கேட்பேன் என்று சொன்னார, அதை ஆதாரமாக வைத்து உன்னுடைய பெற்றோர்கள் இணை வைத்து அல்லாவுக்கு எதிரியாக இருந்தால் அவங்களும் நீ கேட்டக்கூடாது, அதில் ஃபாலோ பண்ணக்கூடாது. இல்லா கவுல இப்ராஹிம் அலி அபி லஸ்தகுலக்க உனக்கு பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று தந்தை இடத்துல சொன்னார, அதை தவிர மற்ற எல்லாத்திலையும் முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் எப்படி ஒழிக்கிறான், இந்த பாரம்பரியத்தை எப்படி ஒழிக்கிறான் என்று கேட்டால், இப்ராஹிம் நபியா இருந்தாலும் சரி அவருடைய வழித்தோன்றல் அவருடைய முன்னோர்கள் என்று சொல்லி நீங்க பெருமை அடிக்க முடியுமா, அடிக்கிறாங்க அவர்கிட்ட தான் அடிக்கலாம், ஒரு பெருமை அடிக்கிறதா இருந்தா இவருடைய வழித்தோன்றல் இருந்த இவளுக்கு பெருமை, இப்ப நான் அவருடைய வழித்தோன்றலா இருக்கிறேன்னு வைங்க எப்படி நினைப்பீங்க, பெருமை தானே அப்படி நீங்க நினைப்பீங்க, அதெல்லாம் கிடையாது, அது அவருக்கு மட்டும் உள்ளது. அவற்றை எவ்வளவு பெருமை இருந்தாலும் அந்த பெருமைக்கு இஸ்மாயில் கூட சொந்தக்காரர் கிடையாது, இஸ்ஹாக்கு சொந்தக்காரர் ஆக மாட்டாரு, இஸ்ஹாக்கு செஞ்சதுக்கு இஸ்ஹாக்கு சொந்தக்காரர், யாக்கூபு செஞ்சதுக்கு யாக்கூபு சொந்தக்காரர், அதுல இப்ராஹிம் நபி சிறந்தவராக இருந்ததுனால அது அப்படி இறங்குமா கீழே, அது அல்லாட்ட கிடையாது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி அவங்கள எடுத்துக்கிறங்க, ரசூல்லாவுக்கு இப்ராஹிம் நபிக்கு அடுத்து நம்ம மதிக்கிறது யார, நபிகள் நாயகம், நம்ம ரசூல்லாவை தான் மதிக்கிறோம், முதல்ல அல்லாவுடைய வழிகாட்டி அவங்க தான், அவங்க தான் நம்முடைய தூதர், இப்ராஹிம் நபியுடைய வழிகாட்டு நமக்கு வந்து சேரலை, ஏதோ ஒன்று ரெண்டு குரானில் சொல்லப்பட்ட செய்தி ஏதோ நம்மகிட்ட இருக்கிறது, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகள்லாம் நமக்கு வந்து சேர்ந்து இருக்கிறது, அதை ஃபாலோ பண்ணணும். அந்த ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய பாரம்பரியத்துக்கு உள்ள மதிப்பு இருக்கும், ரசூல்லா எவ்வளோ சிறந்தவங்களா இருந்தா அவங்க பாரம்பரியம் குடும்பம்னா ஒரு மதிப்பு இருக்கணும்ல. அவங்கள பத்தி ஒருத்தர் வர்றாரு ரசூல்லாட்ட வந்து, யாரை சொல்றது, ஐநாபி அவர் தகப்பனார் இறந்து போனார், தகப்பனார் இறந்துட்டார், மகங்கார் வர்றாரு, வந்து ரசூல்லாட்ட கேட்கிறாரு, ஐநாபி என் தந்தை இப்போ எங்க இருக்கிறாரு கேட்கிறாரு, எதுக்கு அவன் இது கேட்கிறாரு, அவர் இஸ்லாத்துல வந்துட்டாரு, இஸ்லாத்துல வந்து ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்டால் தான் சுருக்கம், அந்த கொள்கை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டார், இவருடைய தகப்பனார் வந்து இஸ்லாத்தை ஏற்காத காலத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்னாடியே அவர் இறந்து விட்டார். அப்போ அவருடைய நிலைமை என்னன்னு அறிந்து கொள்வதற்காக கேட்கிறாரு, ஐநாபி என் தந்தை இப்போ எங்கே இருக்கிறாருன்னு கேட்குறாரு. அப்போ ரசூல் சல்லாம் சொல்கிறாங்க, காலஃபின்னார் நரகத்தில் தான் இருப்பார், ஏன்னா உங்களுடைய தந்தை வந்து ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்ளலை, பல கடவுளை வணங்கினாரு, பல கடவுளை வணங்கினாலும் நீ ஏற்றுக்கிட்ட காரணத்தினால உன் தந்தையை சொர்க்கத்துக்கு போக முடியாது, அவர் நரகத்தில் இருப்பார் என்று ரசூல்லா சொல்கிறாங்க. அவர் எவ்வளோ கவலைப்பட்டு திரும்ப வரல, என்னடா இது நம்ம தகப்பமில் எவ்வளோ பாசம் வச்சுருந்தோம், அவர் போய் நரகவாசின்னு சொல்லிட்டாங்களே என்று அவர் எவ்வளோ மனசங்கடத்தோடு திரும்புவார். ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, அவர் திரும்பி போகும்போதுங்களா இன்னொரு செய்தி இருக்கு, கூப்பிட்டுக்கிட்டு இன்ன அபி அபாக பின்னார், என் தந்தையும் உன் தந்தையும் நரகத்தில்ங்கிறாங்க. அந்த மனிதர் வந்து அவர் தந்தையை பத்தி கேட்கிறாரு. ரசூல்லா என்ன செய்யறாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க, ஏதோ உன் தந்தைக்கு அவன் இதுல சிறப்பு தீர்ப்பு இல்லப்பா, இது ஒரு நிலைப்பாடு இஸ்லாத்தின் ஒரு கொள்கை, என்ன கொள்கை, அது யார் யார்கிட்ட அந்த கொள்கை இருக்குதோ அவங்க வெற்றி பெறுவார்கள், ஒருவர்கிட்ட நல்ல கொள்கை இருந்தால் அவருடைய பெற்றோர் வெற்றி பெற மாட்டார்கள், அதுல அவங்க பெற்றோருக்கு சம்பந்தம் கிடையாது என்று காட்டுவதற்காக சொல்றாங்க, இன்னபி அபாக பின்னார், என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் நரகத்தில்,
அப்ப என் ரசூல்லாவுடைய தந்தையாக இருந்தும் அவர் என்ன செஞ்சார், ரசூல்லா வந்து வளர்க்கும் போது மனஸ்தாபம் ஏற்பட்டு அப்படியா விருப்பம் இருந்துச்சா? அவரை சின்ன சின்ன வயசுல அவர் வயிற்றுல இருக்கும் மூத்த போயிட்டார், தகப்பனை பார்த்தது கூட இல்லை, தகப்பனோட பழகியதும் இல்லை, தகப்பனுக்கு அவங்களுக்கு இந்த உறவு இருந்ததுமே இல்லை. அப்படி இருந்தும் கூட ரசூல்லா என்ன செய்யறாங்க, தகப்பன் இல்லாம இருக்கிற ஒரு அனாதைங்கிறத ஒரு உணர்ந்து கவலைப்படுறாங்க. அப்படியான ஒரு நிலையில் இருந்து கூட இந்த கேள்வி வரும்போது அவர் கேள்வி கூட கேட்கல, உங்க அப்பா எங்க இருக்கேன்னு கேட்டார் அவரு, அவர் தன் தந்தையை பத்தி தான் கேட்டாரு. வழியை போய் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, என்னுடைய தந்தையும் நரகத்தில் தான். ஏன் அதை சொல்றாங்க, என்னுடைய நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் எனக்கும் ஒரு தகுதி இருந்தாலும் அது எனக்கு உள்ளதுதான், எனக்கு இந்த தகுதி உள்ளதுனால இப்படியான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்ததுக்காக அவருக்கு ஏதாவது தகுதி கிடைக்குமானா, கிடைக்காது. விளங்குதா, இப்படியான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்ததுனால இங்கே போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறதுக்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது. அவர் அந்த மாதிரி இருக்கிறாரா, அவற்றந்த தகுதி சிறப்பு இருக்குதா என்று இதெல்லாம் பார்க்கறதுனாலதான் இந்த வார்த்தையை சொல்கிறார், என் தந்தையும் நரகத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி தாயார் இருக்கிறாங்க ஆமினா, அந்த ஆமினா அவர்கள் ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யாங்க, அவ்வளோ அன்பா சின்ன பிள்ளைகள் வளர்த்தாங்க, அவங்களும் சின்ன வயசுல போயிட்டாங்க. அப்போ ஆமினா மீது ரசூலுல்லாஹ் தாயார் மீது அவ்வளவுக்கு விருப்பம், இந்த தாயாருடைய உரிமையை சொல்லும் போதெல்லாம் அவங்களுக்கு தாயாருடைய நினைப்பு வந்துவிடும். அந்த மாதிரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயாரின் மீது ரொம்ப பிரியம், நம்ம சேவை செய்ய முடியலையே, அம்மா இருந்தா அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போற வழிக்கு வந்திருப்பாங்க, இவ்வளவு ஆசைப்பட்டிருப்பாங்க, அப்படி பிரியம் வச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அல்லாட்ட அனுமதி கேட்கறாங்க. இது மதீனாவில் மக்காவில் இருக்கும்போது கேட்கல, என்ன மக்காவில் அவங்க தாயார் வந்து மதீனாவுக்கு பக்கத்தில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. மதீனாவுக்கு போன வகையில் உறவினரை பார்க்க போன வகையில் அவங்களுடைய அம்மா வந்து மதீனாவில் மரணித்த அந்த பகுதியில் மரணித்து அங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மக்காவில் இருக்கும்போது சொல்லலை, மதீனாவுக்கு வந்த பிறகு இறைவா என்னுடைய தாயாருடைய அடக்கஸ்தலத்தை போய் எங்களுடைய தாயாருக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு கேட்கணும், எனக்கு அனுமதி கொடுன்னு கேட்குறாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு என் தாயார் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாம இறந்து போயிட்டாங்க, என் தாயாருக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும், அதுக்கு உன் பர்மிஷன் வேணும் என்று கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறாங்க கேட்டால், அதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது, அவருக்கு இல்லைன்னு இப்ராஹிம் நபிக்கு இல்லை, இவர் இப்படி கொடுப்பாங்க, இப்ராஹிம் நபிக்கு இல்லைன்னு சொல்லியாச்சு, அதனால் உன் தாயாருக்கு மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு இறைவன் மறுத்து விட்டான். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், அல்லாட்ட இறைவா என் தாயாருடைய கபரில் போய் சும்மா சேர்த்து ஒரு மன ஆறுதலுக்காக வேண்டி, இதை எங்கள் அம்மா அடக்கப்பட்ட இடம் என்று பார்த்து ஒரு மன நிம்மதிக்கு நான் போயிட்டு வர அனுமதி கேட்டேன், என் இறைவன் எனக்கு அனுமதி கொடுத்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, இஸ்தாதன் துரப்பி, என் இறைவன் இடத்துல நான் அனுமதி கேட்டேன், அன் அஸ்தகுரல் உம்மி, என் தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேட அனுமதி கேட்டேன், அப்போ ஃபலம் யாதன்லி, அனுமதி கிடையாது என்று சொல்லிவிட்டான். என் தாயாருடைய கபரை ஜியாரத்து பண்ண அனுமதி கேட்டேன், அனுமதி கொடுத்தான். சும்மாவே பார்த்துட்டு வர சொன்னான்ல, அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு தாயாராக இருந்தாலும் ஏன் பாவ மன்னிப்பு கேட்க முடியல? நமக்கெல்லாம் கேட்டிருக்காங்களே, யாராவது கேட்டிருக்காங்களே, கேம நாள் வரைக்கும் உள்ள மக்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க, பெத்த தாய்க்கு கேட்டாங்களா? அப்போ இஸ்லாம் எப்படி இதை பார்க்குது, ஒரு மனிதனுக்குள்ள சிறப்பை வைத்து கொண்டு அதற்குள்ள உங்கள் பிள்ளைகளோ பாட்டன்மார்களோ குளிர் காய முடியாது, தங்களுக்கு ஒரு அந்தஸ்து வந்துட்டு நினைக்க முடியாது என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதனால இந்த பரம்பரை பெருமை பேசக்கூடியவர்கள் வந்து இப்ராஹிம் நபியுடைய இந்த வரலாறையும் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வரலாறையும் சிந்தித்து பார்த்தார்களே, ஆனால் அந்த அர்த்தமில்லாத பெருமை இது, நிஜமா இருக்கிற பெருமை இல்லை, இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைக்கக்கூடிய இந்த நோய் வந்து விலகும். இது குறித்து இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன இன்ஷால்லா, அடுத்தடுத்த வரங்களை பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்ம வாழ்கின்ற உலகில் மோசமான ஆட்சியாளர்கள், மனித குலத்தை பாதிக்கின்ற காட்டுமிராண்டித்தனமான சட்டங்களை கொண்டு வந்தால் அதற்கு எதிராக எந்த அளவுக்கு நம்ம களமாடுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும் என்கிற ஒரு பாடத்தை இரண்டு நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. முதலாவதாக இலங்கையில் கொரோனாவில் இறந்த முஸ்லிம்களை எல்லாம் எரித்து கொண்டிருந்தார்கள், அடக்கம் செய்ய விடாமல் அவங்கள தீயிட்டு பச்சிலம் குழந்தையை கூட எரித்து கொன்ற ஒரு கொடூரம் நிகழ்ந்தது இலங்கை அரசாங்கத்தில். இதனால எந்த ஒரு நன்மையும் அரசாங்கத்துக்கு கிடையாது, இப்படி கொரோனாவில் பிறந்த குழந்தையை எரித்து தான் ஆகணும் என்று உலக சுகாதார மையமும் சொல்லவே இல்லை. இதற்கு எதிராக உலக அளவில் நீங்கள் களமாடுங்கள், இவருடைய அயோக்கியத்தனத்தை வந்து இஸ்லாத்துக்கு எதிரான இலங்கை அரசாங்கத்தின் போக்கை எல்லா பகுதியும் கொண்டு செல்லுங்கள் என்று அந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்ட பிறகு பல நாடுகளில் உள்ள சகோதரர்கள் அந்தந்த தூதரகத்தை முற்றுகையிட்டாங்க.
போராட்டம் பண்ணாங்க. உலகம் முழுவதும் உள்ள தமிழ் கூற முஸ்லீம்கள் மாத்திரம் இல்லாம அரபி பேசக்கூடிய அரபிகளும் சேர்ந்து முஸ்லீம் நாடுகளில் போராடக்கூடிய அளவுக்கு அரபிகள் தங்கள் கார்களில் வாகனங்களை எல்லாம் இந்த இலங்கை முஸ்லீம்களுடைய எரிக்கிறதை கண்டிக்கிறோம், உனக்கு புத்தி பேதலிச்சு போய்விட்டதா என்றெல்லாம் அந்த நாட்டினுடைய அதிபரை நோக்கி கேள்விக்கூடிய பதாகைகளை வைத்து தங்கள் கார்களை எல்லாம் வந்து அந்த மாதிரி பேனர்களை அலங்கரித்தார்கள். இதற்கு பிறகு உலகமெல்லாம் ஒரு நெருக்கடி வந்த பிறகு நேற்றை முந்தாநாள் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க, இனி எரிக்க நிறுத்தி வையுங்கள் தற்காலிகமாக, நாங்கள் வந்து அதுக்கு வழியை சொல்லுவோம், இனி வந்து இறந்தாரே எரிச்சிட வேணாம், பாதுகாப்பாக ஃப்ரீசரில் வைங்க என்று உடனடியாக தடை போடப்பட்டிருக்கிறது. இந்த தடை எதனால் வந்துச்சு? யாருக்கும் வந்த விருந்து என்று நம்ம இருந்தாலும் வந்திருக்காது, அதுக்கு எதிராக நாங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று நினைக்கக்கூடியவர்கள் அதை காட்டணும். உங்கள் உள்ளத்திலிருந்து பார்க்க மாட்டாங்க இதை என்ன மாதிரி எடுத்துக்கொள்கிறது என்பதை எப்படி சொல்லுவீங்க? இது நம்ம பெரிய பாதிப்பு, நம்ம குழந்தைகளை நம்ம பிள்ளைகளை நம்ம தாய் தந்தை எரிச்சாங்கன்னா எவ்வளோ பெரிய பாதிப்பு. அந்த பாதிப்பை தெரிய வைக்கணும்ல, சும்மா சாதாரண விஷயமா அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள், நமக்கு என்ன மாதிரி பாதிப்பு என்பதை நீங்கள் தெளிவாக தெரிய வச்சீர்களே ஆனால் எவ்வளோ பெரிய சர்வாதிகார அரசாக இருந்தாலும் மண்டியிட்டு ஆக வேண்டும், எல்லோரையும் பகைத்து கொண்டவர்கள் வாழ முடியாது ஆள முடியாது என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதே மாதிரி நம்ம நாட்டில் வந்து இந்த விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க, அவங்க அந்த சட்டம் தப்புன்னு சொல்லி சும்மா வீட்டில் உட்காந்துருந்தாங்கன்னு வைங்க, அது வந்து இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை ஈர்ப்பை தந்திருக்காது. இப்போ என்ன நடக்கிறது? 20 நாள் அவங்க போராடி கொண்டிருக்கிறார்கள், கோடிக்கணக்கில் உலக வரலாற்றில் கோடிக்கணக்கான மக்கள் கோடிக்கு மேற்பட்டவர்கள் நடத்தின போராட்டம் இது ஒன்றுதான் என்று சொல்லுகிற அளவுக்கு பிரம்மாண்டமான போராட்டம். இப்போ மாடுகளையும் கொண்டாந்து இறக்கிட்டாங்க, லட்சக்கணக்கான மாடுகளையும் கொண்டாந்து இறக்கி மாட்டை துப்பாக்சி நடத்தி பார்ப்போம் போமாத அவ்வளோ உனக்கு என்று சேலஞ்சு பண்ணுற மாதிரி மாட்டையும் கொண்டாந்து இறக்கி விட்டார்கள். இந்த இதுக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, இதை தடுக்க வேண்டும், மக்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது, போக்குவரத்து இல்லைன்னு சொல்லி பல காரணங்கள்லாம் சொல்லி இருக்கத்தான் செய்கிறது. போராட்டம் பண்ண சாலையை மறிச்சாங்கன்னு சொன்னால் வாகனம் போகாது, வண்டி போகாது, எதுவும் போ எல்லாம் கஷ்டம்தான். இதெல்லாம் சொல்லி நீதிமன்றத்தில் கேட்கும்போது தலைமை நீதிபதி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? போடுறாரு உரிமை. எப்போ எதனால் சொல்கிறாரு? 50 பேர் தான் சொல்லியிருப்பாரா? 100 பேர் தான் இதுக்கு முன்னி சொல்லி இருக்கிறாரா? 50 பேர் 100 பேருக்கு சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் உத்தரவு போட்டால் கேட்பானாவே நீதிமன்றத்துக்கு ஒன்றும் போயிடணும். நீதிபதி என்ன செய்கிறாரு? சொத்துக்களுக்கு சேதம் இல்லாத வகையில் எந்த சட்டத்தை எதிர்த்து போராட உரிமை இருக்கிறவர்களுக்கு அதில் நாங்கள் தலையிட மாட்டோம், அதை தடுக்க மாட்டோம்னு சொல்லி ஏற்கனவே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தலையிட்டு ஏன் தடுக்காமல் இருக்கிறீர்கள் என்று அரசாங்கத்துக்கு உத்தரவு போட்ட சுப்ரீம் கோர்ட் சொல்லுகிறது. இது அவங்க உரிமை, உரிமைங்கிறதுக்காக செஞ்சான், நீங்கள் திரண்டதுக்காக செஞ்சான், உரிமைங்கிற இன்னைக்கு தான் தெரியுமா? அது உரிமை தானே, ஜனநாயகத்துக்கு அர்த்தமே தானே, சுதந்திரத்துடைய அர்த்தமே தானேங்க, உரிமை தான். எந்த சட்டத்தையும் நான் எதிர்க்கலாம், ஏற்கனவே அவசியம் கிடையாது, யாரும் எதிர்க்கலாம். எதிர்க்கிறதுக்கு என்ன அளவுகோல் இருக்குது? சட்டத்தில் இருக்குது. இதை சொல்ல வச்சது எது? அவன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறான், இதுக்கு முந்தைய சொல்லாத ஒன்றை இப்போ ஏன் சொல்ல வச்சிருக்குது? அவங்க கொடுத்த அடி எப்படி? அதே மாதிரி சிஐஏக்கு செய்யும்போது இதே மாதிரி நம்ம முஸ்லீம்கள் திரண்டு போராடினதுனால ஒரு ஜான் நகரமாட்டம் பின்வாங்கினார்களா இல்லையா? எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஏனோ தானோண்டு இருந்தால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. எகிரி அடித்தால் உயிரை கொடுத்து தியாகம் பண்ண முன்வந்தோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சர்வாதிகார ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அதற்கு மண்டிட்டு ஆக வேண்டும், பணிந்து ஆக வேண்டும். இந்த விவசாய போராட்டத்தில் அவங்க தான் ஜெயிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அதனால என்ன செய்யணும்? இந்த நம்ம பிரச்சனைகளை இதிலிருந்து பாடம் கத்துக்கிறேன்னு எந்த ஒரு இஷுவை நமக்கு அநீதி இழைக்கப்படும் என்றால் அவன் பெரிய ஆளு, வலிமை உள்ளவன், ராணுவம் வச்சுக்கிறான், போலீஸ் வச்சு, இதெல்லாம் வரவே தேவையில்லை. நமக்கு முன்னாடி எல்லாம் துச்சம், தூசுக்கு சமம் என்று இறங்கக்கூடிய ஒரு மன உறுதியை இதன் மூலம் பெற வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.